என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையிலே இருக்க வேண்டிய சில காரியங்களை குறித்தும் இருக்க வேண்டாத சில காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகின்றோம். அக்கிரம சிந்தை என்பது தேவ மக்களுடைய சிந்தனையில் வந்துவிடக் கூடாத ஒன்று. அக்கிரம சிந்தை, பொதுவாக இந்த அக்கிரம சிந்தை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுக்குள் இருக்கும். அவர்கள் தேவனுடைய ஒழுங்கு என்ன, தேவன் நியமித்த கிரமம் என்ன என்று அறியாமல் இருக்கின்றபடியினாலே அந்த அக்கிரம நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். பூமியிலே அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கின்றது. நோவா காலத்திலே தேவன் சொன்னார், பூமியிலே அக்கிரமம் பெருகினது என்று தேவன் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சோதோமொராவிலே அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள், என்ன அக்கிரமங்கள், தனி மனித வாழ்வுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, அதை எந்த தனி மனிதன் மீறி நடக்கிறானோ அவன் அக்கிரமம் செய்கிறவனாக இருக்கிறான். குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒழுங்கு உண்டு, அந்த குடும்பத்தை குடும்ப ஒழுங்கை யார் மீறி செயல்படுகிறார்களோ அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள். சமுதாயத்துக்கு ஒழுங்கு உண்டு, அந்த சமுதாய ஒழுங்கை யார் மீறி நடக்கிறார்களோ அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள். சபைக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, அந்த தேவன் வகுத்த ஒழுங்குகள், அந்த சபையின் ஒழுங்கை யார் மீறி நடக்கிறார்களோ அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், அவர்களுக்குள் இருப்பது இந்த அக்கிரம சிந்தை. சிந்தைதான் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக இருக்கின்றது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சிந்தனையிலிருந்து பிறப்பதுதான் பார்வை, சிந்தனையிலிருந்து பிறப்பதுதான் செயல், சிந்தனையிலிருந்து பிறப்பதுதான் நடக்கை. எனவே இந்த சிந்தை அக்கிரமம் நிறைந்த சிந்தையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் பேச்சிலே அக்கிரமம் இருக்கும், நடையிலும் செயலிலும் பார்வையிலும் எங்கும் அக்கிரமம் தான் இருக்கும். இந்த அக்கிரமம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்முடைய தேவன் ஒழுங்குகளை மிகவும் விரும்புகிற தேவன். அவர் ஒழுங்கின்மையாய் கிடந்த பூமியை எப்படி ஒழுங்குபடுத்தினார் என்று ஆதியாம் முதலாம் அதிகாரம் முழுவதும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அழகிய ஒழுங்குகள், அவர் படுத்தின அந்த ஒழுங்குகள் படி இந்த இயற்கை எல்லாம் கீழ்ப்படிந்து இத்தனை காலம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே தேவன் ஒழுங்குகளை விரும்புகிற தேவன், ஒழுங்குகளை ஏற்படுத்தி ஒழுங்குகளின் வழியிலே எல்லாரையும் நடத்துகின்ற தேவன். அப்பொழுதே அவர் மனிதனை உண்டு பண்ணி மனிதனுக்கு ஒழுங்குகளை கற்பித்து கொடுத்தார். குடும்பமாக்கி குடும்பத்துக்கான ஒழுங்குகளை கற்பித்து கொடுத்தார். ஆராதனைக்கான முறைமைகள் ஒழுங்குகளை கற்பித்து கொடுத்தார். எல்லாம் தேவனே கற்பித்து கொடுத்தார், எழுதியும் தந்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே. இவ்வளவு தூரம் தேவன் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த தேவன் ஒழுங்குகளை எப்பொழுதும் விரும்புகிறவர். அவருக்கென்று, அவரை வெளிப்படுத்துவதற்கென்று ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுடைய பேரனாகிய யாக்கோபினுடைய பிள்ளைகளை ஒரு தேசமாக உருவாக்க தேவன் திட்டமிட்ட பொழுது, தேவன் செயல்படுத்தின பொழுது, அப்பொழுதும் தேவன் அவர்களுக்கென்று விசேஷமான ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். சீனாய் மலையிலே தம்முடைய தாசனாகிய மோசேயை அழைத்து 40 நாள் தமது சமூகத்தில் வைத்து கற்றுக் கொடுத்து தனி மனித வாழ்வுக்கு ஒழுங்கு என்ன, சமுதாய வாழ்வுக்கு ஒழுங்குகள் பிரமாணங்கள் என்ன, அதோடு கூட ஆராதனை முறைமைகள் என்ன எல்லாம் சொல்லி கொடுத்தார். எப்படி தங்க வேண்டும், எப்படி பாளையம் இறங்கணும், எப்படி யாத்திரை புறப்பட வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி எல்லாம் அதை நிலைப்படுத்தி அதை நிலை நிறுத்தி அதிலே ஆராதனைகளை எப்படி நடத்த வேண்டும், அனைத்து அனைத்து ஒழுங்குகள் அழகாக சொல்லி கொடுத்தார். ஒழுங்குகளை விரும்புகிற அழகான தேவன். இந்த ஒழுங்கு மீறப்படும் பொழுது தேவனுடைய கோபம் அந்த ஜனங்கள் மேல் வருகின்றது. இந்த நாட்களிலும் கூட இந்த ஒழுங்குகள் மீறப்படுகின்ற காரியத்திலே அநேகர் அதிலே முன்னணி வகுத்து நிற்கிறதை உலக அளவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவன் அருவருக்கின்ற அவலட்சணமான ஓரின சேர்க்கை என்பதற்கு எத்தனையோ தேசங்கள் அனுமதி வழங்கிவிட்டன. நம்முடைய தேசத்திலும் அனுமதி வழங்கவா வழங்க வேண்டாமா என்று மதில் மேல் பூனை போல அரசாங்கம் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை, கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி மிக தாறுமாறான அக்கிரமங்கள் தேசத்தில் தேசங்களில் அரங்கேறி கொண்டு வருகின்றது. இவைகள் மனிதனை படைத்த தேவனுக்கு மகா வேதனையையும்
கோபத்தையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் மனிதனுக்குள்ளே கிடக்கிற அக்கிரம சிந்தைகள். பிசாசானவன் எப்பொழுதுமே ஒழுங்குக்கு எதிரானவன். எந்த ஒழுங்கையும் உடைப்பது பிசாசுடைய திட்டம். அவன் அதற்காகவே செயல்படுவான். எங்கே ஒழுங்குண்டோ அங்கே பிசாசு சுத்தி சுத்தி வருவான், அதை உடைக்க முடியுமா என்று பார்த்து கொண்டு. எனவே அவன் இப்படிப்பட்ட நல் ஒழுங்குகள் எல்லாவற்றையும் உடைத்து சிதைத்து நாசமாக்கி கொண்டு வருகிறான். ஒரு உடை உடுத்துவதற்கு ஒரு ஒழுங்குண்டு. பைபிள் சொல்லுகிற அழகான ஒழுங்கு உடைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்றோம், 3 அதிகாரத்திலே தேவனே முதல் உடையை, தோல் உடைகளை உண்டு பண்ணி மனுஷனுக்கு உடுத்துவித்தார், அவனுடைய நிர்வாணம் மறையும்படியாக என்று ஆண்டவர் உடுத்துவித்தார். உபாகமத்திலே பார்க்கிறோம், ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் அறியத்தக்கதாக வஸ்திரம் உடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று திட்டமாக தேவன் ஒழுங்கை சொல்லி கொடுத்திருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது அப்போஸ்தலர்களை கொண்டு சொல்லும் பொழுது தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு தேவ பிள்ளை என்று உலகம் உன்னை காணத்தக்கதாக தகுதியான அந்த தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளாதிருங்கள் என்று திட்டமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. விலை ரொம்ப பணங்களை உடைக்காக வேண்டி செலவு பண்ணி வாங்காதிருங்கள், ஒரு மீடியமாக வஸ்திரங்களை வாங்கி உடுத்துங்கள். எளிமையை விரும்புங்கள், எளிய தோற்றத்தில் இருங்கள். பகட்டையும் அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் உலகப் பொருளினாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். நம்முடைய அலங்காரத்தை ஜீவிதத்தின் உள்ளே பரிசுத்தத்தினாலே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரத்துக்கு ஒழுங்கு உண்டு, ஆகாரங்களுக்கு ஒழுங்கு உண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒழுங்கை வைத்திருக்கிறார். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒழுங்கு மீறப்படக்கூடாது. இன்றைக்கு தேவனை அறியாதவர்களெல்லாம் இந்த அக்கிரம சிந்தையிலே இருந்து பல தீமையான காரியங்கள் செய்யும் பொழுது அதே போராட்டம் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறபடியினாலே தேவ ஜனங்களையும் மோதிக்கொண்டே இருக்கிறது. எல்லா திசையிலிருந்தும் மோதிக்கொண்டே இருக்கிறது. இந்த அக்கிரம சிந்தைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆகையினால்தான் நம்முடைய சிந்தையை தூய்மையாய் வைப்பதற்காகத்தான் தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளேயே தங்கியிருக்கும்படி தந்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து நம்முடைய சிந்தனையை அவர் தூய்மைப்படுத்துகிறவராக, நம்முடைய சிந்தனையை அவர் ஆளுகையில் எடுத்து அவருடைய நல்ல திட்டங்களையும் நற்சிந்தனைகளையும் நம்முடைய சிந்தனையில் அவர் விதைத்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு இடம் கொடுத்து நாம கடந்து செல்லும் பொழுது இந்த அக்கிரம சிந்தை நம்மை ஒட்டாது. இந்த அக்கிரம சிந்தை வந்தாலும் அது இந்த ரப்பர் பந்தை சுவரில் அடிக்கும் பொழுது தெரித்து வந்து விடுவது போல நம்முடைய உள்ளத்திலே வந்து மோதுகிற அந்த அக்கிரம சிந்தை அப்படியே தெரித்து போய்விடும். பரிசுத்தாவியானவர் உள்ளம் நிறைந்து இருக்கும் பொழுது ஹலலூயா, அக்கிரம சிந்தை நமக்கு வரவே கூடாது. 2வது ஒரு சிந்தை ரோமர் 8:6 வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை 8வது அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தையை பற்றியும் ஆவியின் சிந்தையை பற்றியும் ஒப்பிட்டு அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தை தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் போராட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தை தான். அக்கிரம சிந்தை என்பது பொதுவாக பாவிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. ஆனால் மாம்ச சிந்தை என்பது தேவ மக்களுக்குள்ளும் இருக்கும். ஏனென்றால் அந்த 1வது வசனத்தை வாசித்தால் புரியும். வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. இந்த வார்த்தையை கவனியுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் என்ன எழுதியிருக்கிறது சொல்லுங்க. உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் வந்த பிறகு மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் ஆன பிறகும் இவர்கள் அஜாக்கிரதையினாலே மாமிச சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்லுகிற வழிகளில் நடப்பார்கள். இது பழைய வாழ்க்கையின் வழியாகும். மனசும் மாம்சமும் விரும்பின வழியில் நடப்பது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முந்தைய வாழ்க்கையின் செயல்பாடு.
ஆனால் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகும், அபிஷேகத்தை பெற்ற பிறகு கூட, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கூட சிலர் என்ன செய்வார்கள், கவனம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழையது போல தங்கள் மனசும் மாம்சமும் விரும்புகிற வழிகளுக்கு தங்களை கொடுத்து விடுவார்கள். அதான் அந்த மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை எப்பொழுதும் நம்முடைய மாம்சத்தில் இருந்து நம்மளோடு அது போராடி கொண்டே இருக்கும். நம்ம எப்பொழுது தன் வழியில் நடத்தலாம் என்று அது போராடும். இந்த மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்றால் வெளி தோற்றத்திலே இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் உள்ளேயோ அவர்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவர்களாக மாறி மாறி அப்படியே அந்த இரண்டாம் மரணத்துக்கு நேராய் போய்விடுவார்கள். தேவனுக்கு விரோதமான பகைஞராக அவர்கள் மாறிவிடுவார்கள். எனவே நாம் இந்த விஷயத்தில் இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். அக்கிரம சிந்தை நம்மை ஒட்டாமல் காக்க வேண்டும். அதே வேளையிலே மாம்ச சிந்தை என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, நம்முடைய மாம்சத்திலிருந்தே எழும்பக்கூடியது. ஆகவே அதைவிட இதுதான் அதிக பாதிப்பை உண்டாக்குறது. பொதுவாக வெளியே உள்ள போராட்டத்தை பார்க்கிலும் உள்ளே இருந்து எழும்புகிற போராட்டம் தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெளியே இருந்து போராட்டம் வரும்பொழுது உள்ளே இருக்கிறவர்கள் ஒன்றாய் நின்று நாம் எதிர்ப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே போராட்டம் வரும்பொழுது அது ரொம்ப சிக்கல் பிடித்ததாக இருக்கும். என்ன செய்வதென்றே நமக்கு தெரியாது. விற்கவா விழுங்கவா என்ன செய்ய என்று சொல்லி பெரிய போராட்டம். இதே மாதிரி தான் நமக்கு வெளியே இருந்து போராடுகிற அக்கிரம சிந்தை, அடுத்தது நமக்கு உள்ளே இருந்து போராடுகிற மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை எல்லாருக்கும், இந்த மாம்சம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அந்த மாம்ச சிந்தையும் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாம்ச சிந்தையை அடக்கி ஆவியின் சிந்தையினாலே அதை ஜெயித்து வாழ்பவர்கள் தான் ஆவிக்குரியபடி வாழ முடியும். அல்லேலூயா. அதற்கு ஆவிக்கேற்ற சிந்தை வேண்டும். இப்பொழுது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். மாம்சம் எப்பொழுதும், மாம்சம் நமக்குள்ள இருந்தும் சொல்லும், நம்முடைய மாம்சமான மற்ற மனிதர்களிடத்திலிருந்தும் மாம்ச அந்த ஆலோசனைகள் வரும், அவர்களிடத்திலிருந்தும் வரும். நமக்குள்ளும் மாம்ச சிந்தை எழும்பும், பிறரிடத்திலிருந்து மாம்ச ஆலோசனைகள் வரும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவருடைய தாய் மாம்சத்தின்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட தாயை மிகவும் நேசித்தார், பாசமாக இருந்தார், சிலுவையிலே அதை வெளிப்படுத்தினார். ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று யோவானை ஆறுதலாக கொடுத்தார். யோவானே இதோ உன் தாய் என்று சொல்லி தாய்க்கு ஆதரவா இரு என்று யோவானுக்கு சொன்னார். அப்படி பாசமாக இருக்கக்கூடியவர். ஆனால் கானாவூர் கல்யாண வீட்டில் வைத்து அதே பாசமுள்ள தாயார் மகனே இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன வேளையிலே அவர் சற்றும் சிந்திக்காமல், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். அங்கே இந்த பாசமிகு தாயார் அவர் இயேசு அவர்களுக்கு நல்ல அன்பு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் எப்பொழுது தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள காரியத்துக்கு இடையிலே போய் அறியாமையினாலே பேசினார்களோ அங்கே இயேசு இடமே கொடுக்கல, உடனே கட் பண்ணார். அது மாம்ச ஆலோசனை. நான் தேவ ஆலோசனைப்படி நான் செய்ய வேண்டும், என் பிதாவுக்கு ஒரு வேலை உண்டு, அந்த வேளையில் நான் செயல்படுவேன், எனக்கு மாம்ச ஆலோசனை அந்த விஷயத்தில் தேவையில்லை. அதுபோல நாமும் தெய்வீக காரியத்திலே மாம்ச ஆலோசனைகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. நமக்குள்ளிருந்து எழும்புகிற மாம்ச சிந்தனைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய அன்புக்குரியவர்களிடத்து வரக்கூடிய மாம்ச ஆலோசனைகளா இருந்தாலும் சரி, தெய்வீக காரியத்துக்கு அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கவில்லை. எதுக்கு? அவருக்கு பரம தரிசனம் கிடைத்த பொழுது அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிவதற்காக, இயேசு கிறிஸ்துடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற விஷயத்திலே மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் என்ன செய்து கொண்டிருக்கவில்லை, ஆலோசனை செய்து கொண்டிருக்கவில்லை. அல்லேலூயா. அதே வேளையில் அவர் ஆலோசனை கேட்காத மனுஷன் கிடையாது. அவர் ஸ்தாபித்த மிஷனரி ஊழியங்களுக்கு நல்ல ஆலோசனை கேட்கும்படி நீண்ட தூரம் யாத்திரை பண்ணி எருசலேமுக்கு வந்து பரிசுத்தவான்களிடத்திலே வந்து ஆலோசனை சங்கம் கூட்டி அமர்ந்திருந்து ஆலோசனை கேட்டு அவர்கள் சொன்னதின்படி கீழ்ப்படிந்து சபைகளை நடத்தின ஒரு நல்ல தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆலோசனை கேட்பது அவருக்கு மிக பிரியம். ஆனால் தெய்வீக காரியத்திலே மாம்சத்திடத்தில் ஆலோசனை கேட்க கூடாது என்கிற நல்ல தெளிவு அந்த மனிதன் பெற்றிருந்தார். ஆனபடினாலதான் அவருடைய ஆரம்பமும் வெற்றியாயிருந்தது, முடிவும் வெற்றியாயிருந்தது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய ஆலோசனை யாரிடத்திலிருந்து வருகிறது, நம்முடைய அந்த சிந்தை எங்கே இருந்து எழும்பி வருகிறது? சொந்த மாம்ச சிந்தையை வைத்து நாம தீர்மானம் எடுக்கக்கூடாது. இன்னொன்று, நாம் இந்த மாம்சத்தில் காணுகிறபடி அந்த காணுகிறதை வைத்து தீர்மானம் எடுக்க முடியாது.
ஏனென்றால் காண்கிறபடி எல்லாம் நடக்காது. நாம காண்கிறதெல்லாம் மாயை, எல்லாம் நிஜம் அல்ல. கேட்கிறதெல்லாம் உண்மை என்று நமக்கு தெரியாது. அதில் பாதி பொய்யும் பாதி கூட்டி குறைத்து சொன்னதுமாக இருக்கும். கேட்டவைகளை வைத்து நம்பியோ பார்த்தவைகளை வைத்து நம்பியோ ஒரு தீர்மானம் எடுத்து நிற்க முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்திலிருந்து அதன் அடிப்படையில் ஒரு ஆலோசனை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அந்த வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை ஆனபடினாலே அது நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலோசனை வேதத்திலிருந்து வர வேண்டும். அதான் சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்திலே ஆவியின் ஏவுதலில் பாடும் பொழுது சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல். இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்ப நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தின் ஆலோசனை நடக்க வேண்டும், அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு ரகசியத்தை இந்த மூன்று வசனங்களிலே அந்த மனிதன் தெரிவிக்கின்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, தொழில் வாய்க்க வேண்டுமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியாய் வாய்க்க வேண்டுமா? நாம் ஈடுபடுகிற ஒவ்வொரு காரியங்கள் வெற்றியாக வாய்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆலோசனை நமது மாம்ச சிந்தையிலிருந்து வந்ததாக வேண்டாம், நம்முடைய அன்புக்குரிய மாம்சத்துக்குரிய உறவுகள் நண்பர்கள் இவர்களிடத்திலிருந்து வந்ததாக அல்ல. அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரட்டும், தேவனுடைய வேத புஸ்தகத்திலிருந்து வரட்டும், வேதத்தை கை கொண்டு நடக்கிற பரிசுத்தாவிய பெற்ற தேவ மக்களிடத்திலிருந்து வரட்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த மாம்ச சிந்தையிலே வெற்றி எடுக்க முடியும். இந்த சிந்தையை அடிக்கடி கவனிக்க வேண்டும். அது என்னென்னமோ சிந்திக்கும், நாம அறியாமலே அது சிந்தித்து கொண்டே இருக்கும். திடீர்னு நமக்கு ஒரு தூக்கத்திலிருந்து விழித்தது போல விழிப்போம் அந்த மனசுலே. அப்போ தெரியும், ஓ என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இப்படி அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்போ பாருங்கள், நம்ம சிந்தை அங்கே ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய ஒரு தெளிவான ஒரு உணர்வு இல்லாத நேரத்தில் கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஓடிட்டே தான் இருக்குது. அது எங்கே போகுது, என்னெல்லாம் சிந்திக்குதுன்னே தெரியாது, அப்படி போகுது. திடீர்னு நமக்கு ஒரு விழிப்பு வருது, கவனிக்கிறோம், சிந்தனை இங்கே என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறேன், ஐயோ தேவையில்லாத சிந்தித்து கொண்டிருக்கிறேனே. உடனே அந்த நினைவு வந்த உடனே தேவன் இயேசுவோடு பேச தொடங்கணும், அந்த சிந்தனை இயேசுவோடு திருப்பணும். இது ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஆவிக்குரிய ஒரு பெரிய பயிற்சி. இதை நாம் செய்து வரும்பொழுது எப்போ நமக்கு ஒரு நினைவு ஒரு உணர்வு வந்துட்டோ உடனே நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை அப்படியே இயேசுவோடு திருப்பிடணும், இயேசுவோடு கலந்துடணும், அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அப்படி அப்படி திருப்பும் பொழுது அந்த சிந்தனை பரிசுத்தமாகிக் கொண்டே வரும், தெளிவு பெற்று கொண்டே வரும். இப்படி இந்த பழக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த சிந்தை இன்னும் பரிசுத்தத்துக்கு எதுவாய் மாறும், வளமான சிந்தனையாக இருக்கும். இல்லாட்டா வீண் சிந்தை, விரத்தியான சிந்தை, தேவையில்லாத சிந்தை, வியர்த்தமான வீணான சிந்தை வரும். இயேசுவோடு அந்த சிந்தனையை நாம பகிர்ந்து கொள்ள தொடங்கும் பொழுது பிரயோஜனமான சிந்தைகள் வரும். அப்படி வரும்பொழுதுதான் வாழ்க்கையும் ஒரு தெளிவாக இருக்கும், சிந்தனை ஒரு தெளிவாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஒரு காரியத்தை பார்த்தா அதை சரியாக நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடியும், அதுக்கு சரியான தீர்மானம் செய்ய முடியும். எல்லாவற்றிலும் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆவிக்குரிய அனுபவத்திலே மிகப்பெரிய வெற்றியை அந்த நல்ல சிந்தை கொண்டு வரும். எனவே மாம்ச சிந்தைக்கு நாம் இடமளிக்க கூடாது, அது தேவன் விரும்பாத ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு சிந்தை எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தை, மற்ற புறஜாதிகள் இயேசுவை அறியாத பிள்ளைகள் அறியாதவர்கள் அவர்கள் நடக்கிறது போல வீணான சிந்தனை நடக்காதிருங்கள். அநேகர் வீணான சிந்தனைகளை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன மூளை அறிவிலே பல காரியங்களை சிந்தித்து 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 இதுதான் அதுதான் என்று தீர்மானம் செய்து வாழ்கின்றார்கள். அதில் தான் தேவ ஆராதனைக்கெடுத்த காரியங்களிலும் கூட அவர்கள் தங்கள் வீணான சிந்தனையிலே பிறக்கிற காரியங்களை, இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வீக கோட்பாடு, இதுதான் மனிதனுடைய நித்தியத்தை குறித்த கோட்பாடு என்று வீணான சிந்தனையினாலே அவர்களையே ஏற்படுத்தி கொண்டு
அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு, தங்களை படைத்த தெய்வத்தை விட்டு வழி விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இப்படியே வீணான சிந்தையினாலே அநேகர் வாழுகின்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மதங்களுடைய கோட்பாடுகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒருவரிடத்திலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அவரிடத்திலே சில காரியங்களை பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்ன காரியங்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவள் சொன்னால், தேவன் என்று ஒருவர் கிடையாது, அது நம்ம எல்லாம் நம்ம செய்கிற கிரியைகளை வைத்து தான் எல்லாமே நமக்கு நடக்கும், அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வந்தார்கள். அப்போது இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டது, மனுஷன் எப்படி வந்தான், இப்படியெல்லாம் சில காரியங்களை பேசி பேசி வந்த பொழுது பிறகு ஒத்துக்கொண்டார்கள், சரி ஆமாம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த மெய்தேவனை கண்டுபிடிப்பது எப்படி என்று சொல்லி சில ஆலோசனைகள் கொடுக்க தேவன் உதவி செய்தார். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் எத்தனை எத்தனை வித்தியாசமான காரியங்களை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர்கள் ஏதோ ஒரு மனுஷன் சொன்னதை அவர்கள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நெறி, என்னுடைய வாழ்க்கையின் வழி என்று கடைபிடித்து போகிறார்கள். யாரை நம்பி போகிறார்கள்? ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி போகிறார்களே. அந்த மனுஷன் இவர்களை காப்பாற்ற முடியுமா? இதெல்லாம் சிந்திக்கிறதில்லை. வீணான சிந்தை என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே நம்மை படைத்தது யார், அதை ஒவ்வொரு தனி மனிதனும் தேட வேண்டும். எந்த மதத்தில் இருக்கட்டும், எந்த ஜாதியில் இருக்கட்டும், ஒரு மனிதன் உண்மையாக தன் உள்ளத்திலே என்னை படைத்த ஒரு தெய்வம் உண்டு, அவர் யார், அந்த தேட்டம் ஆரம்பித்து விட்டால் கட்டாயமாக உண்மையிலே அவர்கள் வந்து நிற்பார்கள், சத்தியத்திலே வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அந்த தேட்டம் தான் வேண்டும். யாரோ சொல்லி வைத்ததை இவர்களும் அப்படியே எடுத்துக்கொண்டு, யாரோ ஒருவருடைய வீணான சிந்தையை இவர்கள் பின்பற்றி போய் மாயையை பின்பற்றி மாயையிலே முடிந்து போகாதபடி உண்மை என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வர வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார் அதுதான் சரியா இருக்கும் என்று சொல்லி போகிறது ஒரு சரியான ஒழுங்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேட வேண்டும், தேட வேண்டும். தேடும் பொழுது கட்டாயமாக ஜீவனுள்ள தேவன், மெய் தேவன் தென்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீணான சிந்தையிலே போகிறார்கள். நாம் அந்த சிந்தைகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. சில வேளைகளிலே சாத்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களையும் கொண்டு வருவதுண்டு. வீணான கற்பனைகள், சிந்தனைகள், குழப்படியான காரியங்களுக்குள்ளே நம்முடைய மனதை செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனைகளை பார்ப்போம். ரோமர் 8:27 வாசியுங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை. 8 முழுவதும் ஆவியின் சிந்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் தேவனோடும் இருக்கிறபடியினாலே தேவனுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே தேவனுடைய ஆழங்களையும் அறிந்து, நம்முடைய ஆழங்களையும் அறிந்த, எல்லாவற்றையும் அறிந்த அந்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையில் தருகின்ற ஆவியின் சிந்தை தான் நிச்சயம் நம்மை வெற்றிக்கு நேராக வழி நடத்தும். ஹல்லேலூயா. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் நம்முடைய சிந்தையை நிரப்பும்படி எப்பொழுதும் இடமளித்து நாம் வாழ வேண்டும். அதோடு கூட அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் படிக்கும் பொழுது கூட நீங்கள் உங்கள் அறிவின்படி மட்டும் பைபிள் படிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியானவருடைய வெளிச்சம், ஆவியானவர் தருகிற வெளிச்சத்திலே அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதுதான் அதனுடைய அந்த உட்கருத்துக்கள், அது எதற்காக எழுதப்பட்டது என்ற தேவ நோக்கம் நமக்கு புரிய வரும். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆவியின் சிந்தை எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் கட்டாயமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகவும், பரிசுத்த ஆவியின் ஆலோசனைப்படி நடக்கிறவர்களாகவும் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் உலக மனுஷன் சிந்திக்கிறது போல சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. உலக மனுஷன் பார்க்கிறது போல மட்டும் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது. கட்டாயமாக நமக்கு ஒரு ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் சரி, இது உலக வழக்கம், இது சாதாரண என்னுடைய அறிவுபடி உள்ளது, ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இதில் கர்த்தருடைய நோக்கங்கள் என்ன,
ஏன் கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்தார், கொஞ்சம் அந்த சிந்தனைக்கு நாம கொடுக்கும் பொழுது ஆவியானவர் ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா, இது ரொம்ப முக்கியம். அந்த ஆவியின் சிந்தையோடு வாழுகிறவர்கள் தான் விசுவாசத்தில் வளர முடியும். ஆவியின் சிந்தையோடு வாழுகிறவர்கள் தான் பரிசுத்தத்தில் அவர்கள் பாதுகாப்பாக நிலைநிற்க முடியும். ஆவியின் சிந்தையோடு வாழுகிறவர்கள் தான் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. எனவே வாழ்வின் வெற்றிக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறும்படி கட்டாயமாக நமக்குள் நிறைந்து இருக்க வேண்டியது ஆவியின் சிந்தை. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குள் இன்றைக்கு ஆவியின் சிந்தை இல்லையோ, இன்றைக்கே அதை நாம் தொடங்கி விடணும். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கணும். ஆவியின் சிந்தை, ஆவியானவரே நீர் பேசும், நீர் என் உள்ளத்தில் சொல்லித்தாரும், நான் இதை செய்யவா செய்ய வேண்டாமா, இது எது நல்லது எது கெட்டது, எப்படி செய்யணும் என்று சொல்லி நாம் ஆவியானவரோடு அந்த உறவை வைத்து கொள்ளும் பொழுது ஆவியின் சிந்தை நம்மில் பெருகும். ஆவியின் சிந்தை பெருகினால் நிச்சயம் உங்களுடைய பண்புகள், உங்களுடைய நடக்கைகளுடைய எல்லா செயல்பாடும் ஆவிக்குரியதாக காணப்படும். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் தான் எல்லாவற்றையும் நிதானித்து அறியக்கூடியவன். ஆவிக்குரியவன் தான் மேன்மையான தேவ ரகசியங்களை அறியக்கூடியவன். ஆவிக்குரிய மக்கள் தான் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவ சித்தம் செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இன்னும் இந்த ஆவியின் சிந்தையிலே அநேக நன்மைகள் இருக்குது. கவலை, பாரம், துக்கம் இதையெல்லாம் மாற்றுவது ஆவியின் சிந்தை. லௌகீக சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கவலை வரும், பாரம் வரும், துக்கம் வரும், சோர்வு வரும், தளர்வு வரும். ஆனால் அந்த நேரங்களில் ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்தால் ஒரு புது பலன் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலவள மனக்குழப்பம், சந்தேகம் இப்படியெல்லாம் இருந்து குழம்பும் போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் தெளிவு கிடைக்கும். அநேக நன்மைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. நடைமுறை வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனுக்கு நேராய் போகிற பரிசுத்தமாகிற வாழ்க்கைக்கும் ரெண்டு வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய பிரயோஜனம் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. இன்னும் சில நல்ல சிந்தனைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் வாசிக்க வேண்டியது ரோமர் 12:16. ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவர்களை போதும் போதும். ஆவியின் சிந்தை பெற்றவர்கள் அடுத்து ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை என்னை நடத்துகிறது, அதே வேளையில் என்னை போல அந்த சகோதரனையும் ஆவியானவன் நடத்துகிறார், இந்த சகோதரியையும் ஆவியானவன் நடத்துகிறார், தேவாவியை பெற்ற எல்லாரையும் தேவாவியானவன் நடத்துகிறார். அப்ப அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். ஆவியானவர் ஒருவரே, அல்லேலூயா. அந்த ஒரே ஆவியானவர் நம் எல்லாருடைய உள்ளங்களில் தங்கியிருந்து நம்மை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது என்னை ஒரு விதமாகவும் உங்களை வேறு விதமாகவும் நடத்த மாட்டார். உபதேச விஷயங்களிலே, ஒழுங்குகளின் விஷயங்களிலே ஆளுக்கு ஒரு விதமாய் நடத்த மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கை பயணம் அது வேற. வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. அது அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஆனால் உபதேச காரியங்கள், ஒழுங்குகளின் காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஆவியானவர் ஆளுக்கொன்றை சொல்லி வித்தியாசமாய் நடத்துகிறவர் அல்ல. அது மனிதர்களாகிய நம்முடைய உள்ளத்தில் உள்ள சிந்தனைகளில் வருகிற வித்தியாசங்கள். ஆவியானவர் சொல்லுவதை நாம் புரிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் உள்ள வித்தியாசங்களினாலே வரக்கூடியதுதான் எல்லா மார்க்க பேதங்கள் போன்ற பல வித்தியாசமான கோட்பாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதிலே தான் ஆண்டவர் சொல்ல, ஒரு ஏக சிந்தை வேண்டும், ஒரு மனம் வேண்டும், ஏக சிந்தை வேண்டும். அல்லேலூயா. ஒரே சிந்தை, ஒரே சிந்தை, ஒரே இடத்தில் கூடி ஆராதிக்கிறவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏக சிந்தையோடு ஒரு ஆராதனை தேவனுக்கு பிரியமானது. பகைமை இல்லாமல், ஒருவருக்கொருவர் வெறுப்புகள், கசப்புகள் இல்லாமல், பெருமைகள், பொறாமைகள் உள்ளிட்டவைகள் இல்லாமல், அந்த மாதிரிப்பட்ட வித்தியாசங்களுக்கு இடம் கொடுக்காம எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் மனதிலே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு திறந்த உள்ளத்தோடு கூட, அந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்த அந்த அழகிய தன்மையோடு கூட, மன்னிக்கிறவர்களாக, பழையவைகளை மறக்கிறவர்களாக, அந்த ஏக சிந்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் இப்ப சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஏக சிந்தைக்கு எதிரடையானது.
பெருமை, பொறாமை, மன்னியாத தன்மை, கசப்பு, வைராக்கியம், பகை, இப்படிப்பட்ட சகலமுமே இந்த ஏக சிந்தையை குலைத்து போடும். ஏக சிந்தை குலைக்கப்பட்டால் ஆசீர்வாதம் குறையும். 133 சங்கீதம் தானே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒன்றாய் வந்து உட்கார்ந்து எழும்பி செல்வது அல்ல, ஒன்றாய் வாசம் பண்ணுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடாகிய சபையிலே நாம் வாசம் பண்ணுகிறது கொஞ்சம் நேரம் தான், சில மணி நேரங்கள். அந்த நேரத்திலே ஒரு ஏக சிந்தையோடு ஒருமித்து நாம் ஆண்டவரை துதிக்க, பாட, ஆராதிக்க, வசனம் கேட்க, சாட்சி சொல்ல, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அந்த ஏக சிந்தை நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மேன்மைப்படுத்தும். நாம் ஒன்றாய் சேர்ந்து நிற்கும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு பெந்தெகோஸ்தே மார்க்கத்தில் மட்டும் எத்தனை ஸ்தாபனங்கள், அதில் சில ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒவ்வொரு கொள்கை அடிப்படையிலே புதிய புதிய ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. உபதேச விஷயங்களிலே அடிப்படை உபதேசம் ஒன்று தான், ஆனால் சில கருகலான வேத பகுதிகளுக்கு வியாக்கியானம் விளக்கம் சொல்லுவதிலே வித்தியாசப்படுவார்கள். அதை வைத்து கொண்டு தனித்தனி ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்துவது உண்டு, அதை ஒத்துக்கொள்ளலாம். சிலர் தங்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கவில்லை, தாங்கள் சொன்னபடியெல்லாம் நடக்கவில்லை என்பதற்காக பிரித்து விட்டு போய் என்ன செய்வார்கள், அப்படியும் ஸ்தாபனங்கள் நிறைய உருவாகும். எப்படி ஆயிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், அதில் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, தேவன் தானே எஜமானன், அவர் பார்த்து கொள்வார். ஆனால் இவ்வளவு இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் டினாமினேஷன்ஸ், எத்தனையோ ஸ்தாபனங்கள், எல்லாருக்குமே திட்டங்கள் உண்டு. எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய பைபிள் காலேஜ் நடத்த வேண்டும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடத்தணும், அதை நடத்தணும், இதை நடத்த, எல்லாரும் திட்டங்கள், எல்லாரும் அதற்காக ஜெபங்கள், எல்லாரும் அதற்காக பணம் வசூல் பண்றது, எல்லாரும் செய்யறது. அப்போ இப்படி ஒரு 4 ஸ்தாபனம் 4 பிரிஞ்சிருக்கிறது, ஒன்னா இருந்திருந்துன்னா இந்த அவ்வளவு ஜெபமும் ஒன்னா வந்திருக்கும், அவ்வளவு பணமும் ஒன்னா வந்திருக்கும், தேசத்துல எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை செஞ்சிருக்கலாம். அப்படிதானே, 4 பைபிள் காலேஜை கட்டி வச்சுட்டு எங்களுக்கு ஆள் வரலையே, எங்களுக்கு ஆள் வரலையேன்னு ஒவ்வொரு இடத்துல இருந்து விளம்பரம் செய்து ஆள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற நிலைமை மாறி இந்த 4 உள்ளதும் ஒரு இடத்துல வந்தால் செலவு மிச்சம், அலைச்சல்கள் எல்லாம் மிச்சம், எவ்வளோ அழகாக வரும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எத்தனை எத்தனை காரியங்கள், எத்தனை எத்தனை காரியங்கள் பார்க்குறோம் பாருங்கள். இப்படி தான் போகும். அந்த ஏக சிந்தை இல்லாமல் போகும் பொழுது தேவ ராஜ்யத்துக்கு பல நஷ்டங்கள் உண்டாகிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எத்தனையோ விதமான நஷ்டங்கள் அங்கே இருக்கிறது, இதெல்லாம் நம்மால சரி பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் மனுஷனுடைய இதுல வந்தது தானே, நிறைய காரியங்கள் மனுஷனால் வந்தது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நடந்தது இருக்கட்டும், இனி நடக்காமல் இருக்க வாகிலும் நாம் இந்த உபதேசத்தை உள்ளத்துல எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப ஏக சிந்தையை நாம் காத்து, சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் அதை பேசி சரி பண்ணி அன்பு கூர்ந்து மன்னித்து விட்டு கொடுத்து அந்த ஏக சிந்தையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். ஓ, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒத்து போகல, அது எனக்கு ஒத்து, அதுல எனக்கு ஒத்துழைக்க முடியாது, இப்படியே நாம முரண்டு பண்ணி முரண்டு பண்ணி பிரிஞ்சு 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 நாம செய்யும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். அது நமக்கும் அது சரியில்லை, அதை செய்யற ஆட்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவியம் மந்தமாக போய்விடும், பிரகாசிக்க முடியாது. அது சபைக்கும், தேவனுடைய சபைக்கும் அது ஒரு கேடாக நஷ்டமாகத்தான் முடிகிறது. உங்களுடைய தாளந்துகள் திறமைகள் தேவனுடைய சபைக்கு பயன்படவில்லை, உங்களுடைய அந்த நல்ல ஜபங்கள் ஊக்கமான ஜபங்கள் தேவனுடைய சபைக்கு பயன்படவில்லை. இப்படியெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள். ஆகவே சபை என்கிற ரீதியிலும் ஸ்தாபனம் என்கிற ரீதியிலும் எல்லாவற்றிலும் ஏக சிந்தையை காத்துக்கொள்ளான். அல்லேலூயா. ஒரு வீட்டு கூட்டமாக கூடுகிற இடத்திலும் சரி, ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி போன்ற ஊழியங்களிலும் சரி, எங்கும் இந்த ஒருமனம், சுவிசேஷ ஊழியங்கள், எத்தனையோ இடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்ல போகிறோம், அங்கெல்லாம் அந்த ஏக சிந்தை ரொம்ப முக்கியம். ஏக சிந்தை இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இருப்பார், அங்கே ஒருவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஏக சிந்தை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துக்கு அது தேவை, சபைக்கு தேவை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏக சிந்தையை வளர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? யாக்கோபின் பிள்ளைகளை குறித்து நான் அடிக்கடி சொல்வது தான், ஒரு
யாக்கோபு என்ற அப்பா நாலு மனைவிகள். இது பழைய ஏற்பாட்டு கதை சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அப்போ நாலு மனைவிகளுக்கு பிறந்த 12 ஆண் மக்கள். இவர்கள் அந்நிய தேசத்து ராஜாவாகிய பார்வனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா பார்க்கலாம், ஒரு தகப்பன் பிள்ளைகள், 12 பேர் வந்திருக்கிறீங்க. ஆனா இவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்கலாம், நாங்கள்லாம் நாலு தாய்மாருடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கலாமா? அப்ப அவர்கள் பாருங்கள், ஏக சிந்தைக்கு ஏற்றதை பேசினார்கள், ஏக சிந்தைக்கு ஏற்றதை நினைத்தார்கள், ஏக சிந்தைக்கு ஏற்றதையே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நம் வெளிப்படுத்துகிற காரியங்கள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அது ஏக சிந்தையை குடும்பத்திலும் அல்லது சபையிலும் அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலும் உருவாக்குவதற்கு ஏற்றதாக இருக்கின்றதா, அல்லது மனங்களை காயப்படுத்தி பிரிவினைக்குள்ளே உள்ளே இருந்தாலும் ஒன்னொன்று வேறுபட்டு நிற்கிற அனுபவத்துக்குள்ளே அப்படி நடத்தி கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்பதை நாம் ரொம்ப கவனிக்கணும். ரெகோபெயாமுடைய ஒரு வார்த்தையினாலே ஏக சிந்தையாய் ஒன்றாயிருக்க வேண்டிய 12 கோத்திரம் ரெண்டாய் பிளந்து போய்விட்டது. என்ன சங்கடமான காரியம்! அதேவேளை கிதியோனுடைய ஞானமுள்ள ஒருமுகப்படுத்துகிற அழகிய வார்த்தையினாலே அன்றைக்கு கோபப்பட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு முக்கியமான எப்ராயிம் கோத்திரம் அழகாய் ஏக சிந்தையாய் நிற்க முடிந்தது. வார்த்தை, ஹல்லேலூயா! நம்ம வார்த்தைகளிலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள ஏக சிந்தை இருந்தால் உங்களுக்கு சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே வித்தியாச பேதங்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வந்தாச்சுன்னா, சகோதர சகோதரிகளுக்குள்ள வந்தாச்சுன்னா, அது குடும்பமா? அது சந்தோஷம் உள்ள இடமா? அந்த வீட்டில் இளைப்பாறுதல் இருக்குமா? எவ்வளவு சங்கடம்! அது நாம் வாசம் பண்ணுகிற வீடல்லவா? அந்த வீட்டை ஏன் சீர்குலைத்தீர்கள்? அந்த வீட்டின் ஏக சிந்தை ஏன் கெடுத்தீர்கள்? உங்கள் வார்த்தையினாலே, செய்யினால, செய்கையினால ஏன் செய்தீங்க? கவனிக்கணும் பிரியமான உள்ளே. அதுபோல சபை, சபை ரொம்ப முக்கியம். சபையிலே ஒரு வித்தியாசம் வந்துடக்கூடாது. நான் எவ்வளவும் தாழ்மைப்படுகிறேன் ஐயா, உங்க ஊழியம் நன்றா இருக்கணும், ஒன்றா இருக்கணும், அதுக்காக நான் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த சிந்தையோடு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியம் ஏக சிந்தையாய் முன் செல்வதற்கு நான் எந்த அடியும் ஏற்றுக்கொள்ள தயார், எந்த தியாகமும் ஏற்றுக்கொள்ள தயார், எந்த கஷ்டமும் நஷ்டமும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். என் இயேசு எனக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் தியாகத்தையும் சகித்தார். அல்லேலூயா! அந்த இயேசுவுக்காக, இயேசுடைய சரீரமாகிய சபைக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒவ்வொருவரும் இருக்கணும். குடும்பத்திலையும் இதே பிரின்சிபிள் தான், சபையிலையும் இதே பிரின்சிபிள், வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி தான். அப்படி இருக்கிற பிள்ளைகள் சில வேளை கொஞ்சம் நசுக்கப்பட்டது போல இருக்கும், மற்றவங்க பைத்தியக்காரனை போல நம்மளை நடத்துவாங்க சில சமயத்தில். இருந்தாலும் முடிவிலே நீங்கள் தான் வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா! ஏனென்றால் கர்த்தருக்கு அது பிரியமானது. ஏக சிந்தை, ஒரு மனதுக்காக என் மகன் விட்டு கொடுக்கிறான், என் மகள் பேச தெரிஞ்சாலும் பேச தெரியாத பேதையை போல வாயம் மூடிக்கொண்டிருக்கிறாள். இது கர்த்தருக்கு தெரியும். எதுக்காக? ஒரு பிரச்சனை வர வேண்டாம், ஒரு பிரிவினை வர வேண்டாம், ஒரு மனசுக்குள்ள வித்தியாசங்கள் ஏற்பட வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தோடு கூட இந்த ஏக சிந்தைக்காக. அல்லேலூயா! அன்பானவர்களே, ஏக சிந்தை மிக முக்கியம். ஏக சிந்தை நிரம்பினாலும் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும், சபை ஆசீர்வாதமாக இருக்கும், சமுதாயமே மேன்மை உள்ளதாக மாறும். அல்லேலூயா! ஏக சிந்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக சிந்தையை பற்றி அடிக்கடி பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக சிந்தை மிக முக்கியம். அடுத்தது பிலிப்பியர் 3:15 வாசியுங்கள். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிராமல் அதை வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையா இருக்க கடவோம். அதனால இந்த சிந்தைக்கு நான் தேறினவர்களின் சிந்தை என்று ஒரு பெயர் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். தேறினவர்களின் சிந்தை, இது என்ன சிந்தை? அவர் சொல்லுகிறார், ஒரு சிந்தையை பற்றி எழுதிவிட்டு சொல்லுகிறார். 7-16 வரை எழுதுகிறார். ஒரு வித சிந்தை, அவருக்குள் ஏற்பட்ட ஒரு மறுரூப சிந்தை. அந்த சிந்தையை சொல்லிவிட்டு சொல்ல, நம்மில் தேறினவர்கள், தேறுகிறவர்கள் எல்லாருக்கும் இதே சிந்தை இருக்கணும். இது தேறுகிறவர்களின் சிந்தை. என்ன சிந்தை? நமக்கு தெரியும், பவுல் முதலாவது தன்னுடைய உலக பிரகாரமான படிப்பு, அந்தஸ்து, உலக ஐஸ்வர்யம், இந்த மாதிரி காரியங்களைத்தான் பெரிதாக நினைத்து அவருடைய சிந்தனையிலே அதுக்கு மேன்மையும் முதலிடமும் கொடுத்து வாழ்ந்து வந்தார்.
லௌகிக காரியங்கள், அழிந்து போகிற உலக பொருள்கள் இவைகள் தான் மேன்மை என்று நினைத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஒரு காலம் அப்படி வாழ்ந்தார். அப்புறம் இயேசுவை அவர் சந்தித்த பிற்பாடு, இயேசுடைய சத்தியங்கள் அவருக்குள் வர ஆரம்பித்த பிற்பாடு பெரிய மாற்றம் அவருடைய சிந்தனையிலே உண்டாயிற்று. என்ன சிந்தை? இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திலே கண்ணால் காண்கிற எதையும் இழந்தாலும் பரவாயில்லை, எப்படியாயிலும் அந்த கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைவதற்கு தகுதி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள், தேறினவர்கள் தேறுகிறவர்களுக்கு என்ன சிந்தை வருமா? பூலோக ஆசைகள், பூலோக ஆசீர்வாதங்கள், பூலோகத்தினுடைய மேன்மைகள், இவைகளை பற்றியே சிந்தித்து 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 அவைகளுக்காய் ஜெபித்து அவைகளுக்காய் உபவாசம் எடுத்து அவைகளுக்காகவே வாழுகிற அநேகர் இருக்கிறார்கள். தேவ மக்கள் அவர்களுடைய நோக்கம் முழுவதும், சிந்தம் முழுவதும் என்ன இருக்குதுன்னா உலகம்தான் இருக்கு. உலக பொருள், பிள்ளையுடைய படிப்புக்காக எவ்வளவோ ஜெபிப்பார்கள், எவ்வளவோ செய்வதுதான், தப்பு கிடையாது, ஜெபிக்கணும். ஆனா இந்த ஒரு சிந்தை தான் பலரை நிரப்பி இருக்கு. உலகத்துல உள்ளது எல்லாம் நீங்க பார்த்தா, நீங்க எதை பற்றி அதிகமா சிந்திக்கிறீர்கள், எதற்காக அதிகமா ஜெபிக்கிறீர்கள் என்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். பல வேளைகள்ல உலகத்து காரியத்துக்காக மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. படிப்பு, பணம், பதவி, உலகத்தில் உள்ள வளர்ச்சி, இதெல்லாம் தேவையில்லை என்று நான் சொல்லல, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கர்த்தரே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுகிற காரியத்தை முதல்ல தூக்கி வச்சுட்டு அதனால தன்னுடைய சிந்தையே நிரப்பிட்டு தன்னுடைய ஜபத்தையும் உபவாசத்தையும் கூட முழுவதும் அதுக்காகவே செலவு பண்ணிட்டு பலர் வாழ்றாங்க. இவர்கள் தேறினவர்கள் அல்ல. தேறினவர்கள், தேறுகிறவர்கள் அவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? ஓ, நான் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும், பரிசுத்தமாகுதலை பயத்துடனே பூரணப்படுத்த வேண்டும், தேவ அன்பிலே இன்னும் நான் வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கிறது, இப்படிப்பட்ட சிந்தைகள் வரும். நீ எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறது, நான் தேவ அன்பிலே எப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறேன், போறவர் இடத்துல தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்துறேன், ஐயோ குறைபட்டிருக்கிறேனே சரி பண்ணணுமே. தேறுகிறவர்களின் சிந்தை. அல்லேலூயா. நான் பொறுமை இல்லாமல் இருக்கிறேனே, கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் ஆக வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. அப்பா, உங்களுடைய பொறுமையில ஒரு அம்சம் கூட எனக்கு இல்லையப்பா. எத்தனை பேருக்கு இந்த நினைவு வருகிறது? நான் கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்யலையே, என் இயேசு எனக்காக சிலுவையில் என்னெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறார். நான் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி கூட நான் சொல்லாம கிடக்குறேனே, கொஞ்சம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படி நான் ஜெபிக்காம இருக்கிறேனே, ஊழியங்களுக்காக ஜெபத்துல தாங்காம இருக்கிறேனே, மிஷினரிகளுக்காக ஜெபிக்காம இருக்கிறேனே. யாருக்கு இந்த சிந்தனை வருது? தேறினவர்களின் சிந்தை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவரை இல்லாட்டா போட்டு இன்றைக்காயிலும் தேறுகிறவர்களின் சிந்தனையை நம்முடைய உள்ளமாகிய நிலத்திலே விதை போட்டு வளர்த்துவோம். அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? கண்டிப்பா இருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் பொழுது, பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது, ஜெபத்திலே தேவனால் ஏவப்படும் பொழுது, இந்த தெய்வீக காரியங்கள், கண்ணால் காண முடியாத ஆனால் நித்தியமான நிலைவரமான மகிமையுள்ள அந்த காரியங்களை உங்கள் சிந்தனைகளிலே அதிகமாக இடம் கொடுத்து அங்கே சிந்திக்க தொடங்குங்கள். அது சிந்திக்க தொடங்கும் பொழுது ஒரு தேறுகிற நிலை அங்கே வர ஆரம்பித்து விடும். நாம் வர வர கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய அனுபவங்களில் தேறுகிறவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் ஒரு மந்தமான அனுபவம் பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சிந்தையை விட்டுறாங்க, சிந்தனை உலகத்திலேயே உழன்று கொண்டு இருக்கிறது. அப்ப எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேர்ச்சி அடைய முடியும்? சிந்தனை எப்பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் அதிக நாட்டம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தேர்ச்சி அடைய முடியும். நாம் திருந்த வேண்டியது முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனையிலே. சிந்தனையை எந்த அளவுக்கு திருத்த முடியுதோ அந்த அளவுக்கு வாழ்வில் வெற்றி காணலாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாருக்கும் இது மிக முக்கியமான தேவை. நீங்கள் தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாகுதலில் நீங்கள் வளர்ந்து வரணும், தேவ அன்பில் வளர்ந்து வரணும், திவ்ய சுபாவங்களில் வளர்ந்து வரணும், தேவ வல்லமை அனுபவித்து அதை வெளிப்படுத்துகிறதில் வளர்ந்து வரணும், தேவ ஞானத்தை, தேவ ரகசியங்களை அறிந்து அந்த தேவ ஞானத்தில் தேர்ச்சி அடையணும்.
இப்படிப்பட்ட தேவ ஞானம், தேவ தேவ சுபாவம், தேவனுடைய செயல்கள், இவைகளில் நாட்டம் கொண்டு, இவைகளையே நம்முடைய இரவு பகலான சிந்தனையாக கொண்டு, இவைகளில் சிந்திக்கிறவர்கள் நம்முடைய ஜபத்தையும் அந்த சிந்தை தான் நிரப்பும். நம்முடைய ஜபத்திலும் நிறைய நேரம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜபிக்கணும், ஆவிக்குரிய தேர்ச்சிக்காக. அப்பொழுது தேறுகிறவர்களின் சிந்தை இருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு முழுசும் தேடி வாசித்து பாருங்கள், எத்தனையோ ஜப குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனையும் ஆவிக்குரிய ஜப குறிப்புகள், அத்தனையும் தெய்வீக காரியத்துக்கு எதுவான ஜப குறிப்புகள் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் சங்கடம், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகளிலே முழுவதும் லௌகீக ஜப குறிப்புகள் தான் இருக்கிறது, நம்முடைய சபை உட்பட. ஏன்னா தேவையும் மிகுதியாகத்தான் இருக்கு, உலகத்தில் எல்லாத்துக்காக ஜபிக்க வேண்டியதுதான். ஆனால் அதை விட்டுவிட்டு இதை செய்வது மிக பரிதாபமான காரியம் தானே. நாமும் திருந்த வேண்டும் இந்த விஷயத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜப குறிப்புகள், ஆவிக்குரிய மேன்மைக்கான ஜப குறிப்புகள் அதிக இடம் பிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி, தெய்வீக காரியம், அவைகள் தான் நிலைநிற்க போகிறது. இவைகளெல்லாம் இன்று வரும், நாளை போகும். இவைகளுக்காக போட்டு நம்முடைய ஜீவனையே மாட்டிக்கொண்டு கிடக்கிறோம். கர்த்தர் சொல்றார், நீ முதல்ல அதை கரெக்டா தேடுப்பா, இது தானா வரும்பான்னு சொல்றார். தானா வரக்கூடிய காரியத்தை பிடிச்சு இழுக்கிறதுக்காக இந்த பாடு. தேட வேண்டியதை கைவிட்டு விடுகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நன்றாக சிந்தித்துக்கொள்ள. நான் இன்னைக்கு சொல்ற பிரசங்க குறிப்புல இதுதான் முக்கியமான பாயிண்ட். இனி அடுத்தது ஒன்று சொல்லுவேன், அதுவும் முக்கியம். எல்லாம் முக்கியம்தான், இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தேறுகிறவர்களின் சிந்தை. அல்லேலூயா. தேறுகிறவர்களின் சிந்தை படிப்படியா தேர்ச்சி அடையட்டும், தேர்ச்சி அடையட்டும், தேர்ச்சி அடையட்டும். இன்னும் சிறு குழந்தைகளைப் போல, பாலுண்கிற குழந்தைகளைப் போல இருக்காதிருங்கள், தேர்ச்சி அடையுங்கள். தேவனுடைய வசனத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டு, ஆவியானுடைய நடத்திப்பை புரிந்து கொண்டு, அந்த அனுபவங்களில் எழும்புங்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தேறுகிறவர்களின் சிந்தை தேவை. கடைசியாக ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 2:16, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. The mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இதை மகுடமான ஒரு சிந்தையாக கடைசி பாயிண்டாக சொல்லுகிறேன். பிலிப்பியர் 2:5 பவுல் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரிந்தியரில் சொன்னார் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குன்னு சொன்னார். பிலிப்பியரில் சொன்னார் உங்களுக்கும் அவருக்குள் இருந்த சிந்தை தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இயேசுவை போல தான் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. உங்களை நடத்துகிற பாஸ்டரை போல மாறுவதற்காக நினைக்கக்கூடாது. உங்களுடைய மனம் கவர்ந்த ஒரு நபரை போல மாற வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசுவை போல மாறணும்னா இயேசுவுக்குள்ளே என்ன சிந்தை இருக்கிறது, அந்த சிந்தையை நாம பெற்றுக்கொள்ளும். ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது இயேசு இதே போல சூழ்நிலையை இதே உலகத்திலே மனுஷனாக நின்று அவர் சந்தித்தார். அப்பொழுது அவர் எப்படி செயல்பட்டார்? அப்ப அந்த செயல்பாட்டுக்கு எந்த விதமான சிந்தை அவருக்குள் இருந்திருக்கும்? எப்படி சிந்திச்சிருப்பார், எப்படி செயல்பட்டிருப்பார்? அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு புகழ்ச்சிகள் வரும் பொழுது, ஆதரவுகள் பெருகும் பொழுது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய சிந்தனை எப்படி வைத்திருந்தார்? ஆதரவிலும் புகழ்ச்சியிலும் பெருமைக்கு அவர் இடம் கொடுக்காமல் கூடுமான வரையிலே புகழ்ச்சியையும் ஆதரவையும் விட்டு ஒழித்து ஒழித்து ஓடினார். அல்லேலூயா. அப்ப அந்த சிந்தை நமக்கும் வர வேண்டும். நாம ஆதரவை கண்டவுடனே டப்புன்னு விழுந்துடக்கூடாது, புகழ்ச்சியை கண்டவுடனே மயங்கிடக்கூடாது. எதிர்ப்பு வரும்பொழுது இயேசு எப்படி நின்றார்? எதிர்ப்பாளர்கள் வந்தார்கள், பல விதத்திலே எதிர்ப்பாளர்கள் வந்தார்கள். சரீர பிரகாரமாய் உபத்திரவம் பண்ண வந்தார்கள், மனதிலே உபத்திரவம் பண்ண வந்தார்கள். சாத்தானுடைய எதிர்ப்பு, மனுஷனுடைய எதிர்ப்பு, மதவாதிகளுடைய எதிர்ப்பு, அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பு, எத்தனை விதமான எதிர்ப்புகளை இயேசு சந்தித்தார். அப்பொழுது அவர் என்ன பேசினார், எப்படி செயல்பட்டார், அப்போ அவர் எப்படி சிந்தித்து கொண்டிருந்தார்? ஒரு எதிர்ப்பை கண்டும் அவர் துவண்டு போகவே இல்லை. அல்லேலூயா. தளர்ந்து போகவே இல்லை. ஆத்திரப்பட்டு அக்கிரமம் செய்யவும் இல்லை. ஆமென்.
ரொம்ப கரெக்டாக நிதானமாக தெளிவாக ஆனால் உறுதியாக தைரியமாக தனிமையாக யாருடைய உதவியை நாடாமல் நேர்த்தியாய் செயல்பட்டார். எதிர்ப்பின் வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன, அந்த சிந்தையை நாமும் தரித்து கொள்ளணும். இதுபோல ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு அனுபவங்களிலும் கிறிஸ்து எப்படி இருந்தார், கிறிஸ்து எப்படி மன்னித்தார், கிறிஸ்து எப்படி பாசம் காட்டினார், அன்பு கூர்ந்தார், எப்படி மனது உருகினார். கஷ்டப்படுற மக்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடைய உள்ளமே அப்படி மெழுகு உருகின போல உருகி வாழ்ந்து விட்டதே, எனக்கும் அப்படி ஆக வேண்டுமே. இப்படி ஒவ்வொரு அனுபவமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு பூரண மனிதன், அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. அவரே நமக்கு முன்மாதிரி, அவர் ஒருவரே நமக்கு முன்மாதிரி. கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று நமக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையை அதிகமாய் நம்முடைய சிந்தையிலே தியானம் செய்வோம். அந்த சிந்தனையை எனக்குள் வர வேண்டும் என்று அடிக்கடி ஜெபித்து கேட்போம். கட்டாயமாக நம்முடைய நல்ல ஆசையை இயேசு நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் முன்னாடி இதே சபையில் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. கர்த்தாவே, ஒரு எந்த காரியத்தை நீர் விரும்புகிறீரோ அதை நான் விரும்ப எனக்கும் கிருபை தார். எதை நீர் வெறுக்கிறீரோ அதை வெறுக்க என் உள்ளத்துக்கும் கிருபை தார். கர்த்தாவே, எந்த காரியத்தை எந்த அளவுக்கு நீர் விரும்புகிறீரோ அந்த காரியத்தை அந்த அளவுக்கு விரும்ப எனக்கும் கிருபை தார். கர்த்தாவே, எந்த காரியத்தை நீர் எந்த அளவுக்கு வெறுக்கிறீரோ அந்த காரியத்தை அந்த அளவுக்கு வெறுக்க எனக்கும் கிருபை தார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது நம்முடைய உண்மையான ஆசையும் உண்மையுள்ள ஜபமுமாக இருக்க வேண்டும். அடிக்கடி உண்மையுள்ள இருதயத்திலிருந்து இதை கேட்க வேண்டும். இந்த மாதிரி ஜபங்கள் உடனே பதில் கிடைக்கும். கர்த்தர் விரும்பி கொண்டிருக்க என் பிள்ளைகள் வந்து இந்த பரலோக பொக்கிஷங்களை, இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களை என்கிட்ட கேட்க மாட்டார்களா? நம்ம போய் சும்மா சில்லற ஐட்டத்தை தான் எடுத்துட்டு வர்றது. அது தாரும், பணத்தை தாரும், பொருளை தாரும், புக்கை தாரும், நோட்டை தாரும், பெண்ணை தாரும், பென்சிலை தாரும். இதுக்கு மேல என்ன தெரியும் நமக்கு? அவ்வளவு இந்த போயிட்டு முக்கியமான காரியம்லாம் இருந்தால் அதை ஒன்றும் கண்டுகிடாம போயிட்டு இங்கே போட்டு இதே தான். கர்த்தர் சொல்றாரு, அது இலவசம், இங்கே வா, இதை வாங்க, அது தானாக கிடைக்கும். போய் இலவச கூடைய போட்டு நோண்டிக்கிட்டே கிடக்கிறது ஃபுல்லாக இதான் வேலை. இந்த சங்கடமான நிலைமையை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். புரியுதா? சிலர் இப்படி இருக்க பார்த்தா உணர்த்தப்பட்டு சங்கடத்தில் இருக்கீங்கன்னா நல்லது, திருந்தி விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை ஏனோன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா தப்பு, உணர்வோடு கேளுங்க. ப்ரைஸ் அல்லாஹ். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை நன்றாக கவனிக்க வேண்டும். சும்மா அந்த இலவச கூடையில் போய் நம்ம கையை போட்டு அதுக்காக போட்டு நேரத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விலையேற பெற்ற பொருட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், வாங்கி கொண்டு போ. அதுக்காகத்தான் ஜபம் என்ற விலை கொடுத்து வாங்கணும். ஜபம் என்ற விலை கொடுத்து விலையேற பெற்ற பொக்கிஷங்களை வாங்கினால் இலவசங்கள் தானாக தூக்கி போட்டு தருவார். அதை இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போகலாம். அல்லேலூயா. விலை கொடுத்து வாங்கினதை கொண்டு போகலாம். இலவசமாக தர்றதை என்ன செய்து தான் போகணும், விட்டுட்டு தானே போகணும். கொண்டு போக முடியுமா? உலக பொருள் எதையும் கொண்டு போக முடியாது. ஆகவே இந்த ஒரு தேரின சிந்தையோடும் இந்த ஒரு கிறிஸ்துவின் சிந்தையோடும் தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் வாழுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிறத பார்க்கிலும் வேகமாக வருகிறார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னார். அந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்பதற்கு அர்த்தம் உண்டு. அவர் அது அர்த்தத்தோடு தான் சொன்னார், அவர் சீக்கிரமாகவே வருகிறார். அல்லேலூயா. எனவே இனி காலம் செல்லாது, நாம் நம்முடைய சிந்தனையில் மறுரூபம் அடைய வேண்டும். சிந்தை மறுரூபம் அடையும் பொழுதுதான் இயேசுவின் வருகையில் சரீரம் மறுரூபம் அடைய முடியும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நற்சிந்தனைகளை தருவாராக, தருவாராக. எல்லாரும் தயவு செய்து இந்த நேரத்தை ஒரு பிரயோஜனமான ஒரு முக்கிய நேரமாக புரிந்து கொண்டு கண்களை மூடி இருதயத்தை திறந்து ஜெபிக்க போகிறோம். வேண்டாத சிந்தைகள், அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை, மாம்ச சிந்தை, இவைகளை எவ்வளவு தள்ள முடியுமோ தள்ளிடணும், இடமே கொடுக்கக்கூடாது. வேண்டிய சிந்தைகள் ஆவியின் சிந்தை, ஏக சிந்தை, தேறினவர்களின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. மூன்றெண்ணத்தை தள்ளிவிடுவோம்.
இந்த நான்கை வளமாய் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, எங்கள் சிந்தனை வாழ்க்கையிலே இந்த பகல் வேளையிலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆகாத சிந்தனைகளாகிய வீண் சிந்தைகளை, அக்கிரம சிந்தைகளை, மாம்ச சிந்தைகளை எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆவியின் சிந்தையை தாரும், ஏக சிந்தையை தாரும், தேறுகிறவர்களின் சிந்தையை தாரும், கிறிஸ்துவின் சிந்தையை தாரும். அப்பா, இந்த வேளையில் நாங்கள் ஏகோபித்து ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்தருளும் தகப்பனே. ஆமேன். இந்த வேளையில் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொன்ன இந்த விசேஷமான ஜெபத்தை ஒரு விசை கூட என்னோடு சேர்ந்து எல்லாரும் உண்மையுள்ள இருதயத்தோடு சொல்லும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஆயத்தமாவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவே, நீர் எதை விரும்புகிறீரோ அதை நானும் விரும்ப, எனக்கு கிருபை தாரோ. இயேசுவே, நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நானும் வெறுக்க, எனக்கு கிருபை தாரோ. இயேசுவே, நீர் எதை எந்த அளவுக்கு விரும்புகிறீரோ அதை நானும் அந்த அளவுக்கு விரும்ப, எனக்கு கிருபை தாரோ. இயேசுவே, நீர் எதை எந்த அளவுக்கு வெறுக்கிறீரோ அதை நானும் அந்த அளவுக்கு வெறுக்க, எனக்கு கிருபை தாரோ. கிறிஸ்து இயேசுவே, உம்மில் இருந்த சிந்தை எனக்கும் தாருமையா. ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தகப்பனே, இந்த பகல் வேளை சபை கூடி வந்து எங்கள் சிந்தனையின் மறுரூபத்துக்காக நாங்கள் தியானித்த செய்தியை உம்முடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது எங்கள் நினைவில் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். எங்களை தூண்டி எழுப்பட்டும். எங்கள் சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படட்டும். அப்பா, வளமுள்ளதாக, ஆவியின் பலமேறினதாக, தேறுகிறதாக, கிறிஸ்துவின் சிந்தையாக, ஏக சிந்தையாக நிரம்பட்டும் தகப்பனே. ஆகாத சிந்தனைகளையும், எங்கள் வாழ்க்கையை ஆமென் உம்மை விட்டு பிரிக்கிற அல்லது மங்கி போக பண்ணுகிற சிந்தனைகளை எல்லாம் எங்களை விட்டு தூர அகற்றி போடும். நாங்கள் உண்மையுள்ள ஜபமாக சேர்ந்து ஏகோபித்து எடுத்த இந்த ஜபத்தை கட்டாயம் அங்கீகரித்து அப்படி ஒரு கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் உருவாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, கர்த்தருடைய கிருபை உமது ஜனத்தின் மேல் உண்டாகட்டும். உமது சிந்தையை தரித்து உமது சாட்சிகளாக பிரகாசத்தோடு எழும்பி தேசத்திலே கர்த்தருக்கு சாட்சிகளாய் வெளிப்பட்டு நிற்க உதவி செய்யும். உமது பிள்ளைகள் அனைவரையும் காத்துக்கொள்ளும். கடந்த நாட்களிலே ஒரு சிலருடைய யாத்திரைகளிலே வாகனங்களில் பல தீமைகள், கஷ்டங்கள் வந்ததை கேள்விப்பட்டோம். ஆயினும் அவர்களுடைய ஜீவன் உமது பார்வையில் அருமையா எண்ணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பேற்பட்ட சகல ஆபத்துகளுக்கும் நிறங்களை விலக்கி காரும். எங்களையும் எங்கள் வாகனங்களையும் ஒரு தட்டுமுட்டு இல்லாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் அப்படியே செய்து எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்களை சுமந்து செல்லும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். கர்த்தாவே, வியாதியினாலே, சரீர கஷ்டத்தினாலே அவதிப்படுகிற உமது பிள்ளைகளை கிருபையாய் நினைத்தருளி இந்த வாரத்தில் தானே அவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாக உதவி செய்வீராக தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். தேச அரசியலிலே நன்மைகளும் பிரயோஜனமான காரியங்களும் நடக்கட்டும். ஆண்டவரே, விசேஷமாய் எங்கள் தக்கலை சபையிலே தேவனுடைய வல்லமை உள்ள வலதுகரம் உயர்ந்திருந்து பராக்கிரமம் செய்யட்டும் தகப்பனே. ஆசீர்வதியும் எல்லா இடங்களிலும் தெய்வீக காரியங்களுக்கு எவ்வித தடையின்றி வெற்றியாய் நடத்தும்படிக்கு உமது பாதங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமாய் வந்திருக்கிற தேவ மக்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆசீர்வதியும் சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.